இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையினுடைய வழக்கு தொடர்பாக அவரை சமீபத்தில் காவலில் எடுத்து அமலாக்கத்துறை விசாரித்தது. இந்த விசாரணை தொடர்பாக தற்பொழுது ஒரு அறிக்கையை வந்து அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது. விசாரணையின் பொழுது செந்தில் பாலாஜி அவர் வந்து விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை இதுல தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த வழக்கு தொடர்பாக விரிவான விளக்கங்களை இந்த அறிக்கையில் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 2014 அவர் அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இது வேலைக்காக பணம் பெற்றுக்கொண்டு பணி நியமன ஆணைகளை வந்து வழங்கினார். அதில் முறைகேடு நடந்திருக்கிறது. அதிலே பணத்தை பெற்றுக்கொண்டு இவர் ஈடுபட்டதுல இவர் செந்தில் பாலாஜி மட்டும் அல்லாமல் அவருடைய சகோதரர் அசோக் குமார் மற்றும் அந்த அவர் அப்பொழுது பணியில் இருந்த சில அதிகாரிகளும் அதற்கு உடந்தை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் இவருடைய செந்தில் பாலாஜியினுடைய வங்கி கணக்கிலும் அவருடைய மனைவி மேகலாவுடைய பெயரையும் குறிப்பிட்டு இருவரது வங்கி கணக்கிலும் பணம் இருந்ததாகவும் அந்த பணம் குறிப்பிட்ட தொகையில் இருக்கக்கூடிய அந்த பணம் இதன் மூலமாக கிடைத்ததற்கான ஆதாரங்கள், அதாவது வேலைக்காக இவர் பெற்ற பணம் என்ற அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. எனவே அந்த ஆதாரங்களை வைத்துதான் செந்தில் பாலாஜியிடம் வந்து விசாரணை நடத்தியதாகவும் ஆனால் அதை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அதே வேளையில அவர் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த இருவரது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவி இருவரது வங்கி கணக்கையுமே வந்து ஆய்வு செய்ததுல அதில் இருந்த பணம் என்பது அதற்கு வந்து திடீரென சில தொகைகள் வந்து இருவரது வங்கி கணக்குமே வந்திருக்கிறது. அந்த பணம் இதன் மூலமாக கிடைத்த பணம் தான் என்பதற்கான ஆதாரங்கள் வந்து இருப்பதாகவும் மேலும் இதில் தொடர்புடைய நபர்கள் மூலமாக அந்த பணம் வந்திருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை வந்து அதில் குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் குற்றச்சாட்டுகளை மறுக்கவில்லை என அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. குற்றம் தொடர்பாக ஆதாரங்களை காட்டிய போது செந்தில் பாலாஜி சரியான விளக்கங்களை வழங்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி உரிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் போது மழுப்பலான பதில்களையே செந்தில் பாலாஜி வழங்கியதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவரது மனைவி மேகலாவின் வங்கிக் கணக்குகளில் கணக்கில் வராத பணம் அதிக அளவில் இருந்ததாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.